கூட்டத்துல போட்டு விட்டான். எப்பவும் நீங்க விளங்கிருங்க, நல்ல செய்தி பரவுவதற்கு நேரமாகும். ஒரு வதந்தி, ஒரு தவறான செய்தி தட்டி விட்டா எவ்வளவு சீக்கிரம் போயிடு தெரியுமா? சரியான வேகத்தோட அந்த காலம் தொடுத்து இந்த காலம் வரைக்கும் தவறான செய்திகள் மிக விரைவாக சேராகுது. இந்த தமிழ்நாட்டுல 2 வருஷத்துக்கு முன்னால மெதுவா திராவிய துறவை முடிச்சுட்டு ஒருத்தர் மெதுவா ஆரம்பிச்சுக்கிட்டான் வாட்ஸ்அப்ல, என்னன்னா மருதாணி போடுறதுனால கையில ஏதோ பாதிப்பாகுது, மருதாணி போடாதீங்க, அங்க ஒரு பிள்ளைக்கு இப்படிதான் ஆச்சு, அது மூத்தா போச்சுன்றதான் சொல்லிட்டான். ஒரு வதந்தி கேள்விப்பட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்கு தராவிய தொழுது ஒரு 11 மணிக்கு லேசா ஒருத்தன் வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சுட்டாங்க. காலை சுபு தொழுகையில தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிவாசலையும் மைக்க போட்டு சொன்னாங்க, தயவுசெய்து யாரும் மருதாணி போடாதீங்க, எவ்வளவு குயிக்கா பேசுவாருங்க, மைக்க போட்டு சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனா ஒரு வதந்தி, தவறான செய்தி மிக வேகமா போ. இப்ப இந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூம் இந்த செய்தியை சொன்ன உடனே கூட்டத்துக்கு மத்தியில் அப்படியே ஒரு சலசலப்பு. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல, அன்னை ஆயிஷாவுக்கும் இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அவங்க யதார்த்தமா வந்து இறங்கினாங்க, படையெல்லாம் மதீனாவுக்கு போய் சேர்ந்தது. மதீனாவுக்கு போனதற்கு பிறகு மதீனாவே இந்த செய்தி அப்படியே காட்டுத்தீ போல பரவியது. ஐயோ, மாறிய பரவிச்சு. இன்னை ஆயிஷாவிலிருந்து இல்லாமல் போனார்கள், வீட்டில போய் படுத்தார்கள், ரெஸ்ட் எடுத்தார்கள். மறுநாள் காலையிலே சல்லல்லாஹு அன்னை ஆயிஷா அவர்கள் குளிப்பதற்காக வெளியே கிளம்புகிறார்கள். அவங்க குடும்பத்துல ஒரு பாட்டி இருக்காங்க, உம்மு மிஸ்தஹ் அப்படின்னு ஒரு பாட்டி, வயசான பாட்டி. அந்த குடும்பத்துல ரொம்ப நாள் அந்த அம்மா இருக்காங்க. அந்த பாட்டியை அழைத்து கொண்டு, உம்மு மிஸ்தஹ்னா மிஸ்தஹுடைய தாயார், மிஸ்தஹன் ஒரு ஆள் இருந்தாரு, அவருடைய தாயார். அந்த பாட்டியை அழைத்து கொண்டு ஆயிஷா நாயகி குளிப்பதற்காக போகிறார். பக்கத்துல உள்ள ஒரு சுங்கையில போய் குளிச்சிட்டு திரும்பி வருகிற போது அந்த அம்மா தான் மெதுவா ஆரம்பிச்சாங்க, என் மவன் கடிச மிஸ்தஹ், என் மவன் மிஸ்தஹ் நாசமா போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? உங்க மகனை ஏன் திட்டுறீங்க? மிஸ்தாஹ் இப்படிப்பட்ட சாதாரண பதில் போர்ல கலந்துகிட்டவர், அவரை போய் ஏன் திட்டுறீங்க? அப்பாவித்தனமாக கேட்கிறார்கள் ஆயிஷா, அப்பாவித்தனமாக கேட்கிறார். அப்பதான் அந்த பாட்டி சொல்லிச்சு, அவன் முதலெல்லாம் நல்லா தான் இருந்தான் என் மவன், ஆனா இப்போ முனாஃபிக்கீன்களோட சேர்ந்ததுக்கு பிறகு ரொம்ப பேசுறான். ஆயிஷா, உன்னை பத்தி அவன் தான் கிளப்பி விட்டுருக்கான். ஆயிஷா, உன்னை பத்தி, உன்னையும் அந்த சஃபான் சஹாபியும் இணைத்து தவறாக இந்த மதினா முழுக்க பரப்பியவன் என்னுடைய மகன் மிஸ்தஹ், நாசமாக போகட்டும் என்று சொன்ன போதுதான் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவை கேட்டு அப்படியே நொறுங்கி போகிறார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த நேரத்தில் வயசு ஒரு 14 வயசு இருக்கும் சோதனை, 13-14 வயசு சிறுமி அன்னை ஆயிஷா. அவருடைய உள்ளம் அதை கேட்டு எவ்வளவு அழுதிருக்கும், எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எவ்வளவு துடித்து போயிருப்பார்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பதான் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, என்னை பற்றியா மதினாவிலே பேசுகிறார்கள், என்னை பற்றியா மதினாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை பற்றியா இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆயிஷா அப்படியே ஓடுகிறார்கள். வீட்டுக்கு ஓடி போய் அழுகிறார்கள். காய்ச்சல் வருகிறது, காய்ச்சல் ஏற்பட்டு அப்படியே படுத்த படுக்கையாகி போனார்கள். அந்த ஆயிஷா சாப்பாடு இறங்கவில்லை. ஏன்னா இப்படி ஒரு செய்தி அவர்கள் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு 14 வயசு சிறுமி மேல இவ்வளவு அபாண்டமான பலி சுமத்துகிற போது எப்படி தாங்க முடியும்? சாப்பாடு இறங்கவில்லை, கொண்டு போய் வைக்கப்படுகிறது, சாப்பாடு வைக்கப்படுகிறது, தண்ணீர் வைக்கப்படுகிறது, எதுவுமே உள்ளே தொண்டைக்குள்ள இறங்கல. நினைத்து அழுகை ஒரே அழுகை, இரவு பகல ஆடுதார்கள். ஒரு பக்கம் அபுபக்கர் ரதியல்லாஹு அழுகிறார்கள், ஒரு பக்கம் அந்த ஆயிஷாவுடைய தாயார் அழுகிறார்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு முன்னாலும் சரி, இஸ்லாத்திற்கு பின்னாலும் சரி, எங்க வாழ்க்கையில என் மக ஆயிஷா மேல ஏற்பட்ட அந்த களங்கத்தின் போது ஏற்பட்ட அந்த துயரம், அந்த துக்கத்தின் அளவுக்கு உலகத்துல எப்பவுமே எங்களுக்கு ஏற்பட்டதில்லை எங்கள் குடும்பத்திற்கு என்று அபுபக்கர் ரதியல்லாஹு சொல்லி அழுகிறார். இந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியப்படுத்தப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டாங்க, தெருவில் போய் நின்று கத்த முடியாது, என்னுடைய மனைவி சுத்தமான உத்தம பத்தினி தான் அப்படின்னு இவங்க கத்துறது பெரிய விஷயம் இல்ல, அவங்களுடைய மரியாதைக்கு அது இழுக்கு. அல்லாஹ் சொல்லட்டும் என்று எதிர்பார்த்தாரு, என்னுடைய மனைவி சுத்தமானவள் தான் என்று அல்லாஹ் வசனங்களை இறக்கட்டும். அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் ஆயத்து இறங்குகிறது, இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் ஆயத்து இறங்குகிறது, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் ஆயத்து இறங்காதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார். நான் என் மனைவி சுத்தமானவள் என்று சொல்வதை விட அல்லாஹ் ஆயத்து இறக்கி சொன்னால் அது அழுத்தமாக இருக்கும், முனாஃபிக்கீன்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார். ஆனால் இன்னமும் தெரியல, வஹி வரல, ஒரு சோதனை, வஹி வரவே இல்லை. 1 மாத காலம் வஹி வரவே இல்லை, அல்லாஹ்வுடைய செய்தி வரவில்லை. இந்த 1 மாத காலத்திலே அன்னை ஆயிஷா ஒரு திரும்ப போல ஆகிட்டார்.
படுத்த படுக்கையாகி போனார்கள், எலும்பு தோளுமாகி போனார்கள். இதுக்கடையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாட்ட வருவாங்க, வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கைஃபு தீக்கும் சொல்லுவாங்க, எப்படிமா இருக்கு ஆயிஷான்னு கேட்பாங்க. ஏதோ இருக்கங்க, ஆனா காய்ச்சல் அனலாக கொதித்து கொண்டுதான் இருந்தது. சதாரசு உடனே போயிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவளுக்கு என்ன வருத்தம் என்றால், எப்படி பழகிய தம்பதி, இப்படியா வாழ்ந்தோம் நாம், ஒரே பாத்திரத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக சாப்பிடுகிற அளவுக்கு ஒரே ஒரு இறைச்சி துண்டை வாயிலே வைத்துக் கொண்டு யார் முதலிலே கடித்து இருப்பது என்று வாயிலே ஒரு இறைச்சி துண்டை வைத்து போட்டி நடக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும். அவ்வளவு பாசமான குடும்பம், ஒரே பாத்திரத்தில் குடித்திருக்கிறார்கள், ஓட்ட பந்தயம் நடத்தி இருக்கிறார்கள், கணவனும் மனைவி ஓடி ஆடி பிடித்து விளையாண்டிருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி என்பதையும் தாண்டி எல்லா வகையான ஜாலியான விளையாட்டுகளும் இருந்தது. அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு தம்பதியினுடைய அந்த குடும்பத்திலே ஒரு அநியாயக்காரன் போட்ட அந்த விஷம் இன்றைக்கு அந்த குடும்பத்தையே பிரித்து பார்க்க நினைத்திருக்கிறது. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் வகி எதிர்பார்க்கிறார், மெம்பர் படியிலே போய் நின்று பிரசங்கம் நிகழ்த்துகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரணமான சட்டம் சொல்வதாக இருந்தால் உடனே சொல்லுவார், முக்கியமான விஷயமாக இருந்தால் மெம்பர் படிக்கு போவார்கள். மெம்பர் படியிலே நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழர்களே, என்னுடைய குடும்பத்தின் விஷயத்திலே ஒருத்தன் யாரோ ஒருத்தன் விஷத்தை பரப்புகிறான், அவன் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, அவனுடைய கொடுமையில் இருந்து எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் யாருமே காப்பாற்ற முடியாதா, அவனுடைய வாயை யாரும் அடக்கி வைக்க முடியாதா, அவனை யாராவது ஒழிக்க வைக்க முடியாதா என்று கூட